அகிலம் நேய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இந்தியாவின் சமீபத்திய ராக்கெட் ஏவுகள் தொடர்பாக விவாதங்களுக்கு பதிலளித்துள்ளார். மக்கள் பெரும்பாலும் தனது சகோதரர் அனுப்பிய ராக்கெட்டுகளுடன் அதனை தொடர்பு படுத்துகிறார்கள் என்பதை வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஏற்பாடு செய்திருந்த கருத்தரங்கொன்றில் உரையாற்றிய அவர் பாராளுமன்றத்திலும் இது தொடர்பில் தன்னிடம் கேட்கப்பட்டதாகவும் கூறினார். தனியார் துறை திட்டமாக எனது சகோதரர் அனுப்பிய ராக்கெட், அதில் அரசு முதலீடு இருந்தால் அதை கோப் குழு முன்கொண்டு வர வேண்டும். ஆனால் ஒரு தனியார் வர்த்தகம் செய்த முதலீட்டை நாம் கேள்வி கேட்க முடியாது. எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச முதலீடு குறித்து விசாரிக்க விரும்பினால் அது அவரை பொறுத்தது, அது அவருடைய பார்வை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பிறந்து 5 வாரங்களேயான சிங்கக்குட்டியை தற்பொழுது தெஹிவளை மிருக காட்சி சாலையில் பொதுமக்கள் காணலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சிங்கக்குட்டி தெஹிவளை மிருக காட்சி சாலை கால்நடை பணிப்பாளரான சிங்பா என பெயரிடப்பட்டு மிகவும் அன்பாக விளக்கப்படுகிறது. இது தொடர்பாக தேசிய விலங்கியல் பூங்கா திணைக்கள பணிப்பாளர் கலாநிதி திலக் பிரேமகாந்த் தெரிவித்துள்ளதாவது, ஹம்பாந்தோட்டை சபாரி பூங்காவில் சண்டி மற்றும் மீராவுக்கு பிறந்த சிம்பா தற்போது 5 வாரங்கள் நிறைவடைந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். திருகோணமலை நிலாவெளி பெரியகுளம் பகுதியில் விகாரி ஒன்றை நிர்மாணிப்பதற்கு கோரப்பட்ட அனுமதி கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானின் மீண்டும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. குறித்த விகாரையின் நிர்மாண பணிகளை முன்னெடுக்க அனுமதி வழங்குமாறு கோரி மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக பிக்கிகள் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த விகாரியை நிர்மாணிப்பதால் ஏற்படும் பிரச்சினை குறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பிக்கமாருக்கு அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் வைத்து ஆளுநரால் விளக்கம் அளிக்கப்பட்டது. அத்துடன் விகாரை கட்டுவதற்கான அனுமதியும் மறுக்கப்பட்டுள்ளது. தெஹிவளையில் திருமண நிகழ்வொன்றில் ஈடுபட்டிருந்த 25 வயதுடைய பெண் ஒருவர் திடீரென உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் ஹொரணையில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றின் ஊழியர் எனவும் மீகொடி பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்டவர் என மொரகுகோகன போலீசார் தெரிவித்துள்ளனர். கல்வி புதுத்தராத சாதாரண பரீட்சை விடைத்தால் மதிப்பீட்டு பணியில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் நாளாந்த கொடுப்பனவை அதிகரிப்பதற்கான அமைச்சரவை கிரமம் தற்போது முன்வைக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமதேந்த தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மாதிவில பாராளுமன்ற உறுப்பினர் குடியிருப்பில் வீடுகள் கிடைக்காத 18 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு 1,16,00,000 ரூபாய் பணம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறிக்கையின்படி 2021 ஆண்டின் 10 உறுப்பினர்களுக்கு 67,50,000 ரூபாயும், கடந்த ஆண்டு 8 உறுப்பினர்களுக்கு 48,75,000 ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது. வெள்ளப்பட்டிய கித்தம்பக பிரதேசத்தில் நேற்று இனம் தெரியாத ஆயுததாரிகள் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட நபர் முச்சக்கர வண்டியில் பயணித்துள்ளதுடன் துப்பாக்கிச் சூட்டை தொடர்ந்து சந்தேக நபர்கள் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளனர். காரப்பிட்டிய வைத்தியசாலையில் 8 கை குழந்தையின் துயர மரணத்தை தொடர்ந்து மூளைக்காய்ச்சல் நோய் சமூகத்தில் பரவக்கூடிய சாத்தியக்கூறுகள் பற்றிய கவலை எழுந்துள்ளது. சமீபத்தில் காலி சிறைச்சாலையில் இந்த நோய் முதலில் கண்டறியப்பட்டுள்ளது. மூளைக்காய்ச்சல் நோய் போன்ற அறிகுறிகளுடன் அனுமதிக்கப்பட்ட சிசு காரப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சனிக்கிழமை உயிரிழந்துள்ளது. தற்போது நிலவும் வறட்சியால் நாட்டிலுள்ள 10,000 மேற்பட்ட ஏரிகள் முற்றாக வறண்டு விட்டதாகவும் அனைத்து பிரதான நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் 35.40% குறைந்துள்ளதாகவும் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீரர் தெரிவித்துள்ளார். துறைக்கு கிடைத்த நிதி ஒதுக்கீட்டின்படி பருவமழைக்கு முன் பழுதடைந்த குளங்களை சீரமைக்கும் பணி ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
கொலைகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட மூன்று இலங்கையர்களுக்கு போலி கடவு சீட்டு மூலம் வெளிநாடு செல்ல உதவிய குற்றச்சாட்டில் மேலும் இருவர் இந்தியாவில் பெங்களூரில் கைது செய்யப்பட்டுள்ளார். கொலை வழக்குடன் தொடர்புடைய மூன்று இலங்கை பிரஜைகள் கைது செய்யப்பட்டமை தொடர்பிலான விசாரணைகளை தொடரும் இந்திய மத்திய குற்றப்பிரிவு குழு அவர்களுக்கு நிதியுதவி செய்ததாக கூறப்படும் இரண்டு சந்தேக நபர்களை கைது செய்து அவர்களை இந்தியர் மீது வெளிநாட்டு அனுப்ப ஏற்பாடுகளை மேற்கொண்டதாக நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் தெரிவித்துள்ளது. மூன்று மோட்டார் வாகனங்கள் தொடர்பான போலி ஆவணங்களை வைத்திருந்த இருவர் நுவரெலியாவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து இவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. இருவரிடமும் விசாரணை நடத்தியதில் மூன்று போலி வாகன பதிவுச் சான்றிதழ்கள், மூன்று வாகனங்களுக்கான போலி வருவாய் உரிமம், மூன்று இன்சூரன்ஸ் சான்றிதழ்கள் மற்றும் மூன்று வாகனங்களின் குத்தகை கட்டணத்தை உறுதிப்படுத்தும் கடிதங்கள் ஆகியன மீட்கப்பட்டுள்ளன. அடுத்த மாதம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பல ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் ஆதரவு வழங்கியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. குருநாகலில் நடைபெற்ற பேரணியில் உரையாற்றிய ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான பி ஹாரிசன் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 10 தேதி நடைபெறவுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் 76 ஆண்டு விழாவின் போது சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைத்துக் கொள்வார்கள் எனவும் எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். கேண்டி எஸ்எல்எ பெறகிறவை முன்னிட்டு கேண்டி நகருக்குள் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் 3 நாட்களுக்கு மூடப்படுகிறது. மத்திய மாகாண ஆளுநர் லலித் ஹியூ கமிகவின் ஆலோசனைக்கமைய பிறப்பிக்கப்பட்ட பணிப்புரையின் பிரகாரம் கேண்டி நகர எல்லைக்குட்பட்ட பாடசாலைகளுக்கு இன்றைய தினமும் மற்றும் வியாழக்கிழமைகளில் விடுமுறை வழங்கப்படுகிறது. இலங்கையில் சமத்தொகையில் 4% நினைவு இழப்பு எனப்படும் டிமென்ஷியா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மனநல வைத்திய நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். வயோதிபத்துடன் மூளை செல்கள் அழிவதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் மனநல வைத்திய நிபுணர் என் குமாரநாயக்கு தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சீன ஆய்வு கப்பலான சியான் 6 இலங்கை வருவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. வெளிவிவகார அமைச்சு மற்றும் நாரா நிறுவனம் விடுத்த கோரிக்கைகளுக்கு அமைய குறித்த கப்பலுக்கு பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் ஊடக பணிப்பாளர் கர்னல் நளின் ஹேரோ தெரிவித்துள்ளார். நாட்டில் தட்டுப்பாடு நிலவும் மேலும் 50 வகையான மருந்துகள் எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் இறக்குமதி செய்யப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. தற்போது மருத்துவ விநியோகத்துறையில் 230 மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் அந்த மருந்துகள் அனைத்தும் உடனடியாக இறக்குமதி செய்யப்படும் எனவும் சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. காலி சிறைச்சாலையில் உள்ள கைதிகளை பார்வையிட உறவினர்களுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. கைதிகளுக்கு காய்ச்சல் மற்றும் தோல் நோய் பரவி வருவதால் கடந்த சில நாட்களாக கைதிகளை பார்க்க உறவினர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் கைதிகளை இனி வெளியே அழைத்துச் செல்ல மாட்டோம் என சிறைத்துறை தெரிவித்துள்ளது. மருத்துவ வழங்கல் பிரிவில் எவ்விதமான கான்டாக்ட் லென்ஸ்களும் இல்லாததால் எதிர்காலத்தில் கடும் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளதாக அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இவற்றுக்கான அவசர கொள்முதலில் ஈடுபடும் பட்சத்தில் மாதம் ஒன்றுக்கு சுமார் 20 கோடி ரூபாய் வரை அரசாங்கத்திற்கு நஷ்டம் ஏற்படும் என சுகாதார சங்கங்கள் தெரிவிக்கின்றன. அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.